ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்க்கான வேர்ல்ட் கப் டி20 மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க யாராச்சும் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன இருக்கும்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோல சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் லைனப்க்கான ப்ரிவியூவா தான் இருக்குமே. சோ ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃப்ரீ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சோலோ வின்னர் ஏதாவது சர்ச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க சோலோ வின்னர் சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட ஃபேக் சேனல்ஸ் வந்து நம்ம லைன்ல இருக்கும். ஸோ தப்பான சேனலை ஜாயின் பண்ணி யார்ட்டையும் காசு பத்தி வந்துடாதீங்க. நம்ம வந்து டீம்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ ப்ரொடியூஷனில் போகலாம். ஸோ இந்த நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் நடக்குது. வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு 70-30 மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் மழை பெய்து இன்டராப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிட்ச்னே சொல்றாங்க. அதாவது இந்த கிரவுண்ட் வந்து ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிட்ச் ஆகும், அதே சமயம் பவுலிங்க்கும் ஈக்குவலா சப்போர்ட் பண்ணக்கூடிய பிட்ச் ஆகும் தான் இருக்கு. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் வந்து ஒரு டீம் வந்து 160-170 பிளஸ் ரன் போனாலும் ஒரு 6-7 விக்கெட் அதே மேட்ச்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிட்ச்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல இல்ல, இது வரைக்கும் நியூசிலாந்தும் டி20 நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் 22 டி20 மேட்சஸ் விளையாடிருக்காங்க. ஸோ அதுல வந்து இங்கிலாந்து 13 மேட்சஸும் நியூசிலாந்து வந்து 8 மேட்சஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அக்கார்டிங்கா பார்க்கும்போது இங்கிலாந்து டீம் தான் வந்து டாமினேட் பண்றாங்க நியூசிலாந்து டீம் கிட்ட. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஐசிசி டி20 வேர்ல்டு கப் மேட்ச்னால அவ்வளவு சீக்கிரமா ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கே வந்து டோட்டலா வந்து பிளைண்டான அனலைசிஸ் தான். ஸோ எந்த டீம்ல யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு டீமுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம். அந்த ரெண்டு டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா மேட்ச் வேற. ஸோ குவாலிஃபை யாரது இது? ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 160 பிளஸ் ரன். ஸோ சாலிடாக வந்து ரெண்டு டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க. இன்கேஸ் வந்து 160 பிளஸ் தாராளமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க ரெண்டு டீமோட பாசிபிள் லைனை பார்த்த பிறகு பெட்டிங் டீம் பார்த்துட்டு ட்ரீம் லெவல் ஃபைனல் டீம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் விளாண்ட அதே பிளேஸ் தான் விளாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு சான்ஸ் இருக்காது மோஸ்ட்லி. ஸோ டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பட்லர் கேஸ் வந்து ரெண்டு பேர் ஓப்பனிங் பண்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே இது வரைக்கும் நடந்த எந்த மேட்சஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க ஃபார்ம் வந்து அதே கண்டினியூ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து தான் ரொம்ப சாதகமா இருக்கும். அந்த நியூசிலாந்துல டிம் சவுதி போல் ரெண்டு பெஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, மாலன், ஸ்டோக்ஸ், ப்ரூக், மோயின் அலி, லிவிங்ஸ்டன், சாம் கரன், மார்க் வுட், கிறிஸ் வோக்ஸ், அடிலிஸ். ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்து டீமோட லைன் அப்பா இருக்கு. ஸோ பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஒன்லி 3 மெயின் பவுலர்ஸ் வந்து இங்கிலாந்து டீம் வச்சிருக்காங்க. ஸோ அடிஷனல் பவுலர் பாத்தீங்கன்னா சாம் கரன், லிவிங்ஸ்டன், மோயின் அலி, பென் ஸ்டோக்ஸ். ஸோ 4 ஆல்ரவுண்டர் வந்து டீம்ல இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் எல்லாமே பேட்ஸ்மேன். ஸோ இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு நிறைய பேர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூசிலாந்து டீம் பாத்தீங்கன்னா, டெவான் கான்வே, ஃபின் ஆலன், வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், மிச்சல், சாட்னர், டைல் மிச்சல் இவர் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து மிச்சல் சாட்னர், சவுதி, இஷோதி, லாகி பெர்குசன், போல்ட், நீஷா. ஸோ இதுதான் வந்து நியூசிலாந்து டீமோட பாசிபிள் லைன் அப்பா இருக்கு. ஸோ இதில் ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீஷம் வந்து ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல ஒருத்தர் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இஷோதி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாட்னர், ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நியூசிலாந்து டீம் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு டீம்லயும் வந்து பவுலிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அப்படின்ற கேஸ்ல வந்து நம்மளுக்கு எந்த பேட்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எவ்வளவு அவுட் ஆவாங்க ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பெட்டிங் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்க போறோம், ரொம்பவே கம்மியான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப 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 டிஃபிகல்ட்டா இருக்கு. இப்போ மற்ற மேட்சஸ்க்குலாம் நம்ம 5-7 ப்ரெடிக்ஷன் கொடுப்போம், எல்லாருமே வின் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நம்ம அந்த 5-7 கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்ம யூசர்ஸ் வந்து ராகான ப்ரெடிக்ஷன் கொடுத்து லாஸ் பண்ண நேரத்தில் நம்மளால முடிஞ்ச ஏதோ 2-2 ப்ரெடிக்ஷன் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ மேட்ச் வின்னர் எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் விளாடுறாங்க, இன் கேஸ்ல வந்து விளாடுறாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆல்ரெடி உங்களுக்கு பெட்டிங்ல சொல்லி கொடுத்துருக்கேன்னா, எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல நீங்க பெட் பண்ணுங்க.
சோ புதுசான யூசர் நம்ம இந்த வீடியோ பாக்குறீங்களா சோ எப்படி பெட் பண்ணனும் தெரியலன்னு நினைச்சீங்களா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பெட்டிங் அப் லிங்க் கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அந்த பெட்டிங் அப் லிங்க ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லே ஹவ் டு ப்ளே பெட்டிங் ஆப் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டுறோம் அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஒரு சைடுல அந்த ஆப்பு இன்னொரு சைடுல அந்த வீடியோ வச்சு பாத்துக்கிட்டீங்கனா நீங்க ஈஸியா அந்த பெட்டிங் ஆப்ல எப்படி ப்ளே பண்ணா கத்துப்பீங்க சோ Dream Eleven ல நீங்க 11 பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்றதுக்கு பெட்டிங் ப்ரெடிக்ஷன்ல ரெண்டு டீம்ல யார் பெஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணாலும் ஈஸியா உங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க என்னோட பெட்டிங் டிப்ஸ் ஈஸியா தெரிஞ்சு ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்சூனிட்டியா இருக்கும் சோ மேட்ச் வின்னர்ல பாக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல போங்க கம்பல்சரி நியூசிலாந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய டீம் இங்கிலாந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய டீம்ன்றாங்க இப்போ நியூசிலாந்து டீம் வந்து பிஃபோர் மேட்ச் வந்து 2.5 ஆட் இருக்கு சோ நீங்க வந்து இன் கேஸ் வந்து ஒரு 5000 பெட் பண்றீங்க அப்படினா இங்கிலாந்து எதை வின் பண்ணட்டும் பட் ஆனா 2500 ரூபீஸ் வந்து நீங்க வந்து யார் மேல பெட் கட்டினா நியூசிலாந்து மேல ஏன் அப்படினா இப்போ இன் கேஸ் வந்து நியூசிலாந்து வின் பண்ணிருச்சுன்னா நீங்க 5000 அந்த இங்கிலாந்து மேல கட்டிருந்தா ஃபுல்லா லாஸ் சோ 2500 நீங்க நியூசிலாந்து மேல கட்டினீங்கனா உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அமௌண்ட் வந்து 6700 லைக் சம்திங் வரும் சோ உங்ககிட்ட பேலன்ஸ் 2500 இருக்குல்ல சோ அந்த டைம்ல கண்டிப்பா வந்து நியூசிலாந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய டீம்னால ஓரளவு அவங்க இங்கிலாந்து டீமுக்கு டஃப் கொடுத்தாங்க டெஃபினட்டா இங்கிலாந்தோட ஆர்டர் 2.5 பிளஸ் வரும் சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பேலன்ஸ் இருக்க 2500 நீங்க இங்கிலாந்து மேல பெட் பண்றது மூலமா நம்மளோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 எந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணாலும் நம்மளுக்கு 6600 சொல்லி 1600 ரூபீஸ் டெஃபினட்டா ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல நீங்க பெட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் சோ மோஸ்ட் மேட்சஸ் சிக்ஸர் யார் அடிப்பாங்கன்னு பார்த்தோம் சோ ரெண்டாவது பெட்டிங் ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு டீம் விளையாடுது சோ இந்த ரெண்டு டீம்ல மோஸ்ட் சிக்ஸர் யார் அடிப்பாங்க சோ இங்கிலாந்து டீம்ல பொறுத்த வரைக்கும் பட்லர் ஏல்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்ஸ் மோயின் அலி லிவிங்ஸ்டன் எல்லாருமே சிக்ஸ் ஹிட்டர்ஸ் இதே நீங்க நியூசிலாந்து டீம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லக்கூடியது யாருமே இல்ல கிளென் பிலிப்ஸ் மட்டும் தான் இதுல சிக்ஸ் ஹிட்டர்ஸ் மீன் எல்லாருமே வந்து ஃபோர் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஈஸ்வரி அதாவது சவுத்தி வந்து லாஸ்ட் மினிட்ல பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா சிக்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு பட் ஆனா மோஸ்ட் சிக்ஸ் யார் அடிப்பாங்கன்னு சொல்லி இந்த மேட்ச்ல ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா நீஷன் கூட சிக்ஸ் சீட்டர்ஸ் இருக்காரு ஆமா நியூசிலாந்து டீம் பார்த்தாரு நீஷன் சிக்ஸ் சீட்டர் இருக்காரு சோ ரெண்டு டீம்ல எந்த டீம் மோஸ்ட் ஆஃப் த சிக்ஸஸ் அடிக்கும் பார்த்தோம்னா இங்கிலாந்து டீம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் சோ ப்ரெடிக்ஷன் ஆட் வந்து பாத்தீங்கன்னா 1.9 நீங்க 1000 ரூபீஸ் பெட் பண்ணா 2000 ரூபீஸ் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் ரெண்டு டீமுமே வந்து நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க கரெக்ட்டுங்களா சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுலிங் போறாங்க ஈச் டீம் வந்து ஒரு 5-5 ஒயிட் போறதுக்கான மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்கு சோ அதனால இந்த மேட்ச் வந்து டோட்டல் ஒயிட்ஸ் ஓவர் 9.5 அதாவது 9.5 மேல ஓவர்ஸ் வைட் போடுவாங்க சோ அதுதான் நம்மளோட மூணு ப்ரெடிக்ஷன் சோ இதுல வந்து நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் அண்டர்னு நம்ம பெட் பண்ண முடியாது இன் கேஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறானா ஃபோர்ஸ் 10-15 கூட அடிக்கலாம் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆறானா ஃபுல்லா ஃபோர் ஹிட்டர்ஸ்னால 10-15 மேல போலாம் சோ அதனால இந்த பெட் பண்றது எனக்கு ரிஸ்க்னு தோணுது நீங்க வேணா இங்கிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா டோட்டல் ஓவர் 160 பிளஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா டோட்டல் ஓவர் 160 பிளஸ் நீங்க பெட் பண்ணலாம் ஏன்னா இந்த ஆவரேஜ் ஸ்கோர் 160 பிளஸ் பட் ரெண்டு டீம்லயுமே நல்லா போலிச்சிருக்காங்க மேபி சீக்கிரமா விக்கெட் கொடுத்தா அது வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லாதனால்தான் நான் அந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல சோ நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டெடியான பேட்ஸ்மேன் இருக்காங்க இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டெடியான பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பார்க் குட்லாம் மொக்க டீம் கூட விக்கெட் எடுப்பாரு இது மாதிரி நியூசிலாந்து டீம் பிளேயர்ஸ் கிட்ட விக்கெட் எடுப்பாருன்னு கேட்டா பாசிபிலிட்டி வந்து ஒரு 50% தான் சாம் கரன் பென் ஸ்டோக்ஸ் தான் வந்து பேக்கப் பவுலர்ஸ் மாதிரி மெயின் பவுலர்ஸ் கிடையாது ஸோ நியூசிலாந்து டீம் வந்து அவ்வளோ சீக்கிரமா விக்கெட் விட மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து Dream Eleven பாசிபிள் லைனை பார்க்கலாம் ஸோ பெட்டிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் மூணு லைனை கொடுக்க முடிஞ்சது அந்த மூணுல நான் எது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் மெத்தட்ல போறது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Dream Eleven டீம்ல பட்லர் கான்வே ரெண்டு பேருமே ஓபனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் விக்கெட் கீப்பர்னால ரெண்டு பேரையும் நம்ம டீம்ல போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம்ஸ் அண்ட் ஹேஸ் பிலிப்ஸ் சோ இந்த இடத்துல வந்து நான் மாதன் வந்து டிராப் பண்ணிடுறேன் சோ இன் கேஸ் அவர் வந்து நீங்க ஃபிளாப் ஆறாரு அப்படின்னா நம்ம டீம் வந்து கொஞ்சம் பெஸ்டா தெரியலாம் இன் கேஸ் அவர் அடிச்சிட்டாரா நம்மளுக்கு பெஸ்ட் ஆகும் சோ நீங்க ஆல்ரவுண்டர் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் லிவிங்ஸ்டன் சாம் கரன் சோ அப்படியே மூணு பேட்ஸ்மேன்ஸ் வந்து மூணு பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் வந்து நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போல்ட் சவுதி மார்க்கும் சோ நம்ம வந்து ஆறு பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அஞ்சு பேட்ஸ்மேன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுதான் Dream Eleven-ஓட எஸ்எல் டீமுக்கான ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா இதுல சேஞ்சஸ் இருக்கும் எனக்கு இன்னும் வந்து எந்த ஒரு ஐடியா வரல எந்தெந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்கேஸ் எனக்கு லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் டாஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் யார் பேட்டிங் சோ அந்த டைம்ல டெலிகிராம் சேனல்ல பெட்டிங் டிப் அப்ளை பெட்டிங் டிப் வந்து போஸ்ட் பண்றேன் பிளஸ் Dream Eleven டீமும் நான் போஸ்ட் பண்றேன் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி பாத்துக்கோங்க சோ கேப்டன் வைஸ் கேப்டன் யார் பெஸ்டா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வந்து ஹெல்ஸ் வந்து ஒரு 40+ ரன் அடிப்பாரு அப்படின்னு சொல்லி தோணுது
சோ 40 பிளஸ் ரன் அவர் அடிச்சு குடுக்குறதே வந்து பெஸ்ட் தான். சோ அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு 90 பாயிண்ட் நம்ம கேப்டன் பண்ண கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சோ நான் வந்து கேப்டன் ஆப்ஷன் வந்து ஹேல்ஸையும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து டென் ஸ்டோக்ஸையும் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து டூடோ வேற டேவிட் மார்னர் கிடைச்சு. சோ இன் கேஸ் வந்து டாப் டூ பேக்ஸ் மேன வந்து போல்ட் விக்கெட் எடுத்துனா பெஸ்ட் ஸ்டோக்ஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பிளஸ் பவுலிங் சான்ஸ் கிடைக்கும். ஏதாச்சும் அவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க பெஸ்ட் ஸ்டோக்ஸ் லிவிங்ஸ்டன் சாம் கரன் போல்ட் யாரோ வேணா வச்சுட்டு எல்லாருமே பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் இருக்கும். ரீன் ரோட பொறுத்தவரைக்கும் பிரெடிக் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல பாக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.